பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் 2 நம்மளோட சமைக்காத உணவு காலை வேலை மட்டும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வச்சுட்டுங்க, கூட நட்டி டிலைட் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நேற்று வீடியோவிலேயே. ஸோ இன்றைக்கி டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் தான் எழுந்திரிச்சு தர்னீஷெல்லாம் கிளப்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதன் காரணமாக நம்ம நட்டி டிலைட் வச்சுட்டு வாழைப்பழம் கொய்யாப்பழம் தேங்காய் பால் வச்சு ஒரு ஸ்மூதி பண்ணியாச்சு. இங்கே ஃப்ரூட்ஸும் இல்லை, நான் இன்றைக்கி தான் போய் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வரணும். ஸோ இருக்கிறத வச்சு இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நாளை இன்னொரு உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் தர்னீஷோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், அவன் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாளை இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று சமைக்காத உணவு நாள் 2. இன்றைக்கி வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தேங்காய்பாலில் நம்ம வந்து வாழைப்பழம் அண்டு கொய்யா போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு ஸ்மூத்தி கூட சியா சீட் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நட்டி டிலைட். ஸோ இதையும் நான் வந்து தேங்காய் பாலில் தான் ஊற வச்சுக்க போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் எல்லா விதமான நட்ஸுமே இருக்கும், ஓட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும், ட்ரைடு. ஸோ இதுக்கு எந்த சுகருமே போடக்கூடாது, இது இப்படியே தான் சாப்பிடணும். ஏன்னா நட்ஸு ரைசன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம கொடுக்கறதுனால இது போதும். இது போதுங்க, இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேன். இது ஊறுறக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் போய் இதெல்லாம் ஜூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஊறுகிற டைம் கொஞ்சம் எடுத்துட்டும், நான் ஜூஸ் அதுக்குள்ளே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஸ்மூதி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதில் இன்னும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் நைட்டே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு, சாரி சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் மட்டும் எவ்ரிடே நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க, அப்போ தான் வந்து சியா சீட்ஸ் நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா ஊறி வரும், ஜூஸில் கலக்கும்போது நல்லாயிருக்கும். ஸ்மூதி அண்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களுடைய சமைக்காத உணவு நாள் 2 இதுதான். என்ன பண்றீங்க, கொடுத்ததெல்லாம் நல்லா இருக்கா? இருங்க இருங்க இருங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க டாடா. நல்லா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கா டாடா? இந்த முயற்சி எப்படி இருக்கு? வாழைப்பழம் கொய்யாப்பழம் தேங்காய் பால். நம்ம வந்து இப்போ அனிமல் மில்க் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி தேங்காய் பால் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, ஆக்சுவலி வெஜிடபிள் சாலட் பண்ணலான்னு நினச்சேன், பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லை, அதனால் டைம் இல்லை, அதனால் நட்டி டிலை போட்டு கொடுத்துட்டேன். அது இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னொரு 5 நிமிஷம். நான் உடனே லேட் ஆகிடுச்சு உங்களுக்குன்னு டக் டக்கு, நீங்கள் அது ஸ்மூதி குடிச்சிட்டு வரக்குள்ள ஊறிடும். நல்லாக்கா ஸ்மூதி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம டெய்லி இந்த இட்லி தோசை சாப்பிட்டதுக்கே எனக்கே ஒரு மாதிரி, இப்போ நேற்று சாப்பிட்டோம்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் என்னமோ. ஆமாம், ஸ்மூதி கூட இது சாப்பிடும்போது ஃபீலிங். ஏன்னா வெறும் ஸ்மூதி குடித்தா சிலருக்குலாம் பத்தாது. இப்போ நீங்களாம் வெளியே போய் அதான் நீங்களாம் வெளியே போய் வேலை பார்க்கறனால பத்தாது. ஸோ இது ஏன்னா அது பத்தாதுங்கிறத தாண்டி நம்ம மைண்ட் செட்டு வயிறு ஃபுல்லாகல, வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படியே இத்தனை வருஷம் இருந்து பழகிட்டு, அதனால இதுக்குள்ள டக்குன்னு நம்மளால வர முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி இருந்து பழகிட்டோம். நம்ம 30 வருஷம் வாழ்க்கை அல்லவா, 30-35 வருஷம் வாழ்க்கை அல்லவா நமக்கு,
அதனால அதுலேருந்து மாறி வரக்கு டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நம்ம மாறிக்கலாம், விரைவில் மாறிக்கலாம். நம்ம இந்த இன்னைக்கு நான் வெளியே போறேன். அதான்டடா இன்னைக்கு நான் வெளியே போறேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நாளையில இருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதுல ஸ்மூதி மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமா சேகப்பவில் மாப்பிள்ளை சம்பாவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருவோம், ஒரே நாள்ல மாற முடியாதுல்ல. இந்த 7 நாள் சாப்பிட்டு பாப்போம்டாடா எப்படி இருக்குன்னு தான் பாப்போமே. ஏன்னா இன்னைக்கு ஐட்டம் கம்மி இல்லை, டைம் இல்லை, ஃப்ரூட்ஸும் இல்லை. நான் வாங்கலை நேற்று, இன்றைக்கி தான் வெளியே போகிறதுனால நான் வெளியே எங்கேயும் போய் வாங்கலை, இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரேன். சரி நீங்கள் சாப்பிடுங்க, நானும் போய் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். பட்டு என்ன குடிக்குது காலையிலேயே? எங்களுக்கு போட்ட ஜூஸ் உனக்கும் கொடுத்தேன் அம்மா. சூப்பராக இருக்கா பட்டு இல்லை நல்லா இருக்கா? சூப்பராக இல்லையா? டெய்லி இந்த மாதிரி எங்க கூட குடிக்கிறீங்களா? ஓகே பட்டு, எல்லாத்துக்கும் பை சொல்லிருங்க. எப்படி பை? உரிச்சோனோடது சூப்பரா இருக்குடா. தகட்டல எனக்கு கொஞ்சம் ஊறி இருக்கணும், பட் உனக்கு ஊறிச்சு போல. நான் இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்து தானே சாப்பிட்றேன். தம்பி ஜூஸ் வந்து ஸ்மூதி குடிச்சிருக்கான், அவன் எனக்கும் வேணும்னாங்காட்டி அவனுக்கும் சேர்த்து தான் போட்டேன். நீ ஸ்மூதி குடிக்கலையா? நான் குடிக்கணும், பார்க்கணும். நல்லா இருக்கா? அது ஒன்று நல்லா இருக்குதுன்னு வித்தியாசமாக இருக்கு. இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு கலர் கலக்குனா தான் எல்லா பக்கம் எல்லாம் வரும். அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு குடிச்சா இனிப்பு இல்ல. நம்ம வந்து இது வந்து வெயிட் லாஸ் ப்ளஸ் வந்து ஹெல்தியாக இருக்கிறதுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து நம்ம பண்ணுறோம். பட் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. வெயிட் லாஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். சூப்பர் டா, நல்லா இருக்கு. நாளைக்கு வேறு ஏதாவது செய்யலாம். ஓகே தரன், நல்லா இருக்கா? என்னது ட்ரை கிரேப் சாப்பிட்டா? பால் நல்லா இருக்கா பிட்டு? தேங்காய் பால் டெய்லி நீங்க எங்க குடிச்சு குடிக்கிறீங்களா? பிட்டு குடிப்பியா? சப்பாத்தி பட்டு நம்ம நல்ல நல்ல பண்றதா? நல்லவே பண்ணலையா? நல்ல பண்றனா? பட்டு பாப்பாக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அம்மா வெளியே போறேன், பட்டு பாப்பாக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? எப்ப பார்த்தாலும் காரே. எப்படி எப்ப பார்த்தாலும் காரே கேக்குற? உண்மையே தம்பி குடிக்காதா? ஆஹா, எத்தனை மொம்மை கிடக்குது. தாத்தா கார் பேரு? உனக்கு எந்த கார் பிடிக்கும்? மாமா கடையில் போய் எடுத்துக்கலாம்.